ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्थन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुराज्ञेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मङ्गलाचरणं सर्ववेदान्तसिद्धान्तम् गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः பேஜ் நம்பர் 35 ஸ்லோகம் 56 பின்னாடி கேட்கறதா உங்களுக்கு ந யோகேன ந சாங்கியேன கர்மணானோ ந வித்யயா ப்ரஹ்மாத்மைகத்வ போதேன மோக்ஷ சித்யதி நான்யதா ந யோகேன ந சாங்கியேன கர்மணானோ ந வித்யயா ப்ரஹ்மாத்மைகத்வ போதேன மோக்ஷ சித்யதி நான்யதா வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்த்ரீ வாதன சௌஷ்டவம் பிரஜா ரஞ்சன மாத்ரம் தத் நஸ்ஸாம் ராஜ்யாய கல்பதே வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்திரீ வாதன சௌஷ்டவம் பிரஜா ரஞ்சன மாத்ரம் தத் நஸ்ஸாம் ராஜ்யாய கல்பதே ல பிராக்டிஸ் ஆர் தட் ஸ்லோகம் ஸ்பெஷலாக ரெண்டு மூணு பேர் கேட்டதுனால ரெண்டு ரெண்டு வாட்டி சொல்கிறோம் ஓகே
அப்போது பிரம்ம ஐக்கிய போதக ஞானேன மோக்ஷம் சித்தியதி அப்படின்னு படித்தோம். இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், நிறையா வாட்டி ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். எந்த லட்சியம் மோக்ஷம் மோக்ஷம்னு நம்ம தொடர்ந்து இங்கே கேட்டுண்டு வரோமோ புரிஞ்சுண்டு வரோமோ அந்த விஷயத்துக்கான டோட்டல் சாதனத்தையும், எது சாதனம் எது சாத்தியம், எது வந்து மீன்ஸு எது வந்து கோல் அப்படிங்கிறத வந்து விஷயத்திலேயே சொல்லிடுது. அப்போ எது என்ன சொல்லும்போது இந்த பிரம்மங்கிறது என்னது அப்படின்னா, எது வந்து இன்ஃபைனைட்டோ எது பிருகத்தோ எது எல்லாமாகவும் எது எக்ஸிஸ்டன்ஸோ எது கான்ஷியஸ்னஸோ அது பிரம்மன். இப்போது இதை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க, இதோடைய டீட்டெயில்ஸு பின்னாடி மகா வாக்கிய விசாரம் வரப்போகிறது, அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் இதை இப்போ நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் தான் நமக்கு வந்து மோக்ஷம் அப்படின்னு இங்கே ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் கொடுக்குறார். யார் யாருக்கு சொல்கிறா? குரு வந்து சிஷ்யனுக்கு சொல்கிறார். அதை வந்து விவேக சூடாமணி யார் பண்ணது? ஆதிசங்கர பகவத் பாதால். சரியா? அப்போது எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். என்னுடைய சம்சாரம் துக்கம் துயரம் கஷ்டம் என்னெல்லாம் டிப்ரெஷன் சப்ரெஷன் என்னெல்லாம் இருக்கோ அதற்கு பர்மனன்ட் சொல்யூஷன். இது வந்து பண்ணினா இது 100% இது மெடிக்கல்லாம் சொல்லுவார். இந்த நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா 90% சான்ஸ் இருக்குது, மிச்சம் 10% பார்த்துப்பான். இங்கே அப்படி கிடையாது, 100% இந்த ஞானம் வந்துடுதுன்னா 100% ஷுர். அது வந்து நமக்கு பரம்பரையில் வந்துட்டுருக்கு. அதை நம்ம இங்கே அப்படியே இவ்வளோ வருஷம் கழிச்சு இதை சொல்கிறோம் பாருங்க. அதனால் யோகம் சாங்கியம் நிறையா ஆஸ்திக தரிசனம் இருக்குது, அதை தான் போன கிளாஸில் பார்த்தோம். சாங்கியம் யோகம் நியாய வைசேஷிகா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து அதுலேயே என்ன, எல்லாமே முக்கியமானது. அதில் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது வந்து வைதிகம் பூர்வ மீமாம்சம். வேத பூர்வத்தை பேஸ் பண்ணி கர்மா தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. அதுக்கு சப்ளிமெண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா, ந கர்மனா ந தியானேன, என்னதான் கர்மம் பண்ணாலும் தியானம் பண்ணினாலும் அது மோட்சத்தை கொடுக்காது. அப்போது அந்த கர்மம் தியானம் என்னுடைய சமய வாழ்க்கையானது எனக்கு இந்த ஞானத்துக்கான இந்த லட்சியத்துக்கான குவாலிஃபிகேஷனை கொடுக்கும், ஒரு குவாலிஃபைடு பர்சன் ஆகும், ஒரு விவேகி ஆகும், ஒரு வைராகி ஆகும். என்ன அப்போது எனக்கு எந்த சம்பத்தி என்ன சொத்து தேவையோ மனசளவில் அந்தரங்க அந்தக்கரன் அளவில் என்ன வந்துக்கு சம்பாத்தியம் தேவையோ அது வந்து என்னுடைய கர்மமானது முழுமையாக கொடுக்கும். அது அப்புறம் சொல்லப்படுற அந்த கர்மா வந்து என்னுடைய பர்சனல் செல்ஃபிஷ் விஷயத்துக்காக பண்ணேன்னா கிடைக்காது. அதே கர்மத்தை வந்து செய்யக்கூடிய அதே டியூட்டியை இந்த லட்சியத்தை மேற்கொண்டு லட்சியத்தை பொருட்டு நான் பண்ணினேன்னா அது நிஷ்காமியமாகும். செல்ஃப்லெஸ்ஸான கர்மா வந்து எனக்கு சுத்தியை கொடுக்கும், அந்த கர்ம சுத்தியை கொடுக்கும், மன தூய்மையை கொடுக்கும். அப்படிப்பட்ட மன தூய்மையில் நீ கிளாஸ் கேட்ட அப்படின்னா, குரு கிட்ட வந்து சரணடைஞ்சு கிளாஸை புரிஞ்சுட்டு இந்த வேதாந்த விஷயத்த கேட்ட அப்படின்னா, நீ யாருங்கிற விஷயம், நீ யாருன்னு யாராக இருக்காயோ ஆல்ரெடி அது உனக்கு புரியும். அல்லது என்னை பற்றி ஆல்ரெடி ஏற்பட்ட குழப்பத்தை நான் அங்கே நிவர்த்தி பண்ணிப்பேன். அஜ்ஞான நிவர்த்தேன ஞான பிராப்தி இத்தி அர்த்தா. அதை வந்து ஊர்ஜிதம் பண்ணுறாருங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு எப்படி பழக்கம், ப்ரீகேஜிலேயே ஸ்கூலில் போட்டுடுறாப்போ. ப்ரீகேஜிக்கு முன்னாடி ஒன்று இருக்குது தெரியுமோ, பிளே ஸ்கூல் இருக்கு. இப்போ பிளேக்கும் ஸ்கூலுக்கும் எப்படின்னு கனெக்ஷன் வந்ததுன்னு தெரியல, ஆனால் பிளே ஸ்கூல். அதனால நிறைய பைசா கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். 1.5 to 2 குழந்தைய என்ன உக்காத்தி வச்சு, என்ன 1.5 குழந்தைக்கு என்ன தெரியும், அம்மா அப்பாவை தவிர எனக்கு தெரிஞ்சு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதை வந்து ஒரு பிளே ஸ்கூல்ல போட்டு இங்க நீ விளையாடு, நான் சாயந்தரமா வந்து ஒன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பிளே அப்போலேருந்தே அதுக்கு ஸ்கூல் விளையாடுறேன் விளையாடுறேன் விளையாடுறேன்னு அது பாவம் யார் கூட இல்லாமல் விளையாடின்னு இருக்கும். எல்லார் கூடயும் விளையாடிட்டோம், ஆனா தாய் தந்தையர்கள் குழந்தைக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. செனிவே இது சைட் டாபிக். சரியா? அப்போது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிளே ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல் கிண்டர் கார்டன்
இதெல்லாம் முடிஞ்சுதான் அப்புறம் தான் எல்கேஜி வரும், கரெக்ட் தானே? அப்புறம் எல்கேஜி யூகேஜி தான் கிண்டர் கார்டன் சொல்றோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி ஆரம்பிச்சோன்னா என்ன, புலிவாலை பிடிச்ச கதை தான் போயிட்டே இருக்கும். பிஹெச்டி பண்ற மட்டும் எல்லாம் பண்ற மட்டும் எதுக்கு இதை சொல்றோம், இதுதான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். அதுல தான் நம்ம வந்து உள்ள போய் ஊறி இருக்கோம். அதனால நம்ம ஒரு விஷயம் புதுசாக கத்துக்கணும்னா என்ன பண்ணுவோம், google.com போய் அப்படி டைப் பண்ணோம், டக்குன்னு வரும். ஒரு ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து 4-5 ஆர்டிக்கல் படிச்சுட்டு எஸ் ஐ நோ, கரெக்ட். இது தானே நம்மளுடைய ப்ரொசீஜர். இப்போ லேட்டஸ்ட் இல்லை, பாதி விஷயம் வாட்ஸ்அப்லேயே வந்துடுது. இப்போ அப்படி பார்த்துட்டு இப்படி சொல்கிறேன் பாரு, ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம் ஒரு விஷயத்தோடைய அறிவு அடையிறதுக்கு. ஆனால் அடைஞ்ச அறிவு கரெக்டாக இல்லையான்னு நம்மளுடைய பொறுப்பில் இருக்குது. அவன் சொல்கிறான் அப்படியே நம்மளே டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லாமல் பார்த்துக்கணும். சரி, இதை ஏன் சொல்கிறேன் இப்போது அப்படின்னா, இந்த 57வது ஸ்லோகத்தில் என்ன எச்சரிக்கை பண்ணுறார் அப்படின்னா, உன்னுடைய எஜுகேஷன் சிஸ்டம் நீ என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கியோ, வேர்ல்டி திங்ஸ் எங்கெல்லாம் நீ நாலேஜை கெயின் பண்ணியிருக்கியோ, அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த டெக்னாலஜி வேணால் இருக்கட்டும், இங்கே சொல்லி கொடுத்த முறை அந்த சிஸ்டம் அது இப்போ லேட்டஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சதுர்தச வித்யா இருந்தது, அந்த வித்யாவில் சொல்லி கொடுக்குற ப்ரொசீஜரும் சரியா. நம்ம வேத பூர்வத்தை எப்படி படிக்கிறோமோ, என்ன வெளி விஷயத்தை ஒரு ஆப்ஜெக்டை பற்றி, ஒரு உலகத்தை பற்றி, ஒரு எனி விஷயத்தை பற்றி எப்படி நம்ம அறிவு அடையிறோமோ, என்ன அதுக்கு எப்படிப்பட்ட டீச்சிங் ஆனது சொல்லி கொடுக்கப்படுறதோ, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வேதாந்த விஷயமும் சொல்லி கொடுக்கப்படுறது. டீச்சிங் மெத்தடு பிரின்சிபிள்ஸ் ஒன்று தான். ஆனா ஏற்படக்கூடிய அறிவானது டிஃபரெண்டா இருக்கு சரியா. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம், ராஜா. ராஜானா யாரு, நமக்கு ராஜான்னு சொன்னா என்ன வரும், 2G அவரை பத்தி வரக்கூடாது ஞாபகம் அட்லீஸ்ட். ராஜா அப்படின்னு சொன்னா ராஜா வரும், அந்த காலத்துல ராஜா எல்லாம் இருந்தா அப்படி ஞாபகம் வரணும், ஈஸி. அது ஈஸி. அப்போ அப்படி வரும்போது அந்த வார்த்தைக்கான ஒரு சொல்லு நான் சொல்லும் போதே மைக் அப்படின்னு சொன்னேன்னா இதோடைய அர்த்தமானது நமக்கு மனசுல ஏற்படுறது, கரெக்ட். இது நார்மல். ஒரு வேர்டு உங்களுக்கு கேட்டதுன்னா கஜபுஜா அப்படின்னு சொன்னேன் வச்சுக்கோங்க, என்னது கஜபுஜாங்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா கஜபுஜானா என்ன அப்படின்னு இம்மிடியட்டா அதை வந்து அந்த சொல்ல கேட்டுருவோமே தவிர அர்த்தத்தை தெரியற மட்டும் நமக்கு சும்மா இருக்க முடியாது, புரியுது இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை சப்தம் ஒன்று கேட்கும் போது அதுலேருந்து ஒரு அர்த்தமானது நேச்சுரலா ஏற்படுறது, கரெக்டா? இது ஒரு விஷயம். இப்போ ராஜான்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தோணும், கிரீடம்லாம் வச்சுட்டு நகையெல்லாம் வச்சுட்டு பெரிய ராஜா சாம்ராஜ்யம் அப்படி நேச்சுரலா எல்லாருக்கும் தோணும் சரியா. மேபி இந்த ஜென்ரேஷன் ராஜா சொன்னேன்னா ஏதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வேணா தோணலாம் வாளுக்கு. ஏன்னா நம்ம வந்து கதை கேட்டு வளர்ந்துருக்கோம். இவா டிவி பார்த்து எல்லாம் பார்த்து வளர்றா, ஏதோ ஒரு விஷயம் ராஜா. இந்த இடத்துல என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, ராஜானா யாரு வந்து எல்லாருக்கும் தலைவனோ, யாரு ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடியவனோ சரியா. அது மட்டும் இல்லை, ராஜாக்கு ஒரு மூல அர்த்தம் என்ன இருக்குன்னா மனோரஞ்சகா இதி ராஜா. அப்பன்னா நான் நினைச்சிட்டு இருக்கிற ராஜா வந்து எப்படி இருக்கணும், பிரஜைக்கு பிரியமாகவும் மனோரஞ்சகமாகவும் இருக்கணும், அர்த்தம் கரெக்ட். இப்போ இங்க என்ன சொல்றாருனா, ஒரு வீணை வாசிக்கிற ஒரு வித்வான், ஒரு ஆர்டிஸ்ட். அந்த வீணை வாசிக்கிற ஆர்டிஸ்ட் என்ன பண்றார், எல்லாரும் வீணை வாசிச்சோடனே வா வா வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சரஸ்வதி கட்டாட்சம் உனக்கு இருக்கு அப்படின்னு கிளாப் அடிச்சு அப்படியே எல்லாரும் என்ஜாய் பண்றா, அதுவும் மனோரஞ்சகம் தான், கரெக்ட். ஸோ வீணை வாசிக்கிற வித்வானும் மனோரஞ்சகமாகவும் இருக்கார், அதனால அவர் பேர் என்ன, அவரும் ஒரு விதமான ராஜா, கரெக்டா. ஆனா எது உண்மையான ராஜா, அர்த்தம் டிஃப்ரெண்ட் இருக்கு, வேர்டு ஒன்று தான், கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறுறது, கரெக்ட். இதுதான் கான்செப்ட். அப்போ உனக்கு வந்து வேதம் கொடுக்கக்கூடிய வேத பூர்வம், அதோடைய சப்தங்கள் கொடுக்கக்கூடிய அறிவு வந்து
உன்னை தவிர ஒரு விஷயத்தை பத்தின அறிவை உனக்கு கொடுக்கும். சொர்க்கலோகம்னா என்னன்னு விவரிக்கும், பூலோகம்னா என்னன்னு சொல்லும், உவர்லோகம்னா என்னன்னு சொல்லும், பித்ருலோகம்னா என்னன்னு சொல்லும், கரெக்ட், உன்னுடைய உடம்பை பத்தி சொல்லும், உன்னுடைய மனசை பத்தியும் சொல்லும். இது வேதபூர்வம். அப்படி என்ன என்ன அர்த்தம், எனிதிங் விச் இஸ் அன் ஆப்ஜெக்ட், எனக்கு வேறாக ஒரு பொருளை கூடிய அறிவை எனக்கு கொடுக்கும், சரியா? அதே ஒரு வார்த்தை எப்படி புரியறதோ அதே மாதிரி தான் இருக்கும். வேதாந்தம் என்ன பண்றது, இங்கதான் சீக்ரெட் இருக்கு. வேதாந்தம் என்ன பண்றது அப்படின்னா, எவன் ஒருவன் இந்த எல்லா ஆப்ஜெக்டையும் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறானோ, எல்லா விஷயத்தையும் எவன் கிரகிக்கிறானோ, அந்த கிரகிக்கிறவன் அந்த சப்ஜெக்ட பத்தின அறிவை கொடுக்கறது, கரெக்ட். அப்போ ஆத்மா அனாத்மா, எது வந்து நான் இல்லையோ, எது எனக்கு ஆப்ஜெக்டா திருஷ்யமா இருக்கோ, அது பத்தின அறிவை கொடுக்கறது வந்து ஒரு விதம், என்ன பத்தின அறிவை கொடுக்கறது வந்து அது ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். இங்க என்ன ஸ்பெசிபிக்கா சொல்ற அப்படின்னா, நீ படிக்கிற வேதாந்தம் ஜாக்கிரதையா படி, எல்லா சப்ஜெக்ட் மாதிரியும் ஓ ஆத்மா ஆத்மா பத்தி தெரியும், பிரம்மன் பிரம்மன் பத்தி தெரியும், ஜீவாத்மா ஜீவாத்மா பத்தி தெரியும், அப்படி நீ வந்து உனக்கு வேறாக வச்சு நீ அதை படிச்ச அப்படின்னா உனக்கு பிரயோஜனப்படாது. இங்க என்ன சொல்றதுனாக்க, இங்க ஸ்பெஷலா சப்தம் அதோடைய அர்த்தம் தான் ஏற்படுறது, ஆனா இது என்ன பத்தின அர்த்தம் ஏற்படுறது, நம்பர் ஒன். அப்படி பற்றின அறிவு எனக்கு ஏற்பட்டதுனால எனக்கு பந்தத்திலேருந்து முக்தி அடையறதுக்கான வாய்ப்பு அடைக்கிறது. பந்தத்திலேருந்து முக்தி அடைகிறேன் எப்படிப்பட்ட அறிவு, என்ன பத்தின அறிவுனால. ஸோ வேர்டு அதோட மீனிங் இதுதான் டீச்சிங்ல நடக்கிறது, அதுதான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னோம். ஆனா இந்த பர்டிகுலர் அறிவு அடையிறதுனால மட்டுமே என்ன ஆகிறது, எனக்கு லிபரேஷன் எதை சொல்றோமோ, எதை மோக்ஷம்னு சொல்றோமோ, எதை முக்தின்னு சொல்றோமோ, அதுவானது ஏற்படுறது. ஆனா மிச்ச எந்த சப்ஜெக்ட் மேட்டருடைய மிச்ச எந்த விஷயத்தான அறிவை நீ அடைஞ்சாலும் இந்த மோக்ஷமானது உனக்கு ஏற்படாது, அது சீக்ரெட். அதுக்கு இந்த ஒரு 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 விதமான எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், கொஞ்சம் கனெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் நீங்க சட்டலா பார்த்து புரிஞ்சுக்கணும். ராஜாங்கிற வேர்டுக்கு வந்து எப்படி வேர்டு ஒன்னு அர்த்தம் ரெண்டா இருக்கோ, என்ன நான்கிற சொல்லுக்கு வந்து அர்த்தம் வேதாந்தத்துல ஒன்ன குறிக்கிறது, வேத பூர்வத்தை வேற மாதிரி குறிக்கிறது. வேத பூர்வத்துல கர்த்தாவை குறிக்கிறது, வேதாந்தத்துல எவன் அகர்த்தாவோ அவன் நீ அப்படிங்கிற உண்மையை எடுத்து சொல்றது. அதனால டீச்சிங் மெத்தடாலஜி எல்லாமே ஒண்ணுதான், ஆனா இது ஒன்ன பத்தின அறிவு, சரியா? பலன் கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கு, இது மோட்சத்தை கொடுக்கறது. ஆனா நீ சப்போஸ் நீ பிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணன்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல தான் நீ பிஹெச்டி பண்ண முடியும். ஓ நான் பிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணிட்டேன்னா, டு யூ நோ மெட்டாபிசிக்ஸ், ஓ மெட்டாபிசிக்ஸ் எனக்கு தெரியாது. எவ்வளோதான் நீ படித்தாலும் உலகத்தை பற்றியோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ, தெர் இஸ் ஆல்வேஸ் அ லிமிட்டெட் எண்ட். ஆனால் எப்போ நான் வந்து சாஸ்திரம் வேதாந்தம் கொடுக்கக்கூடிய அறிவை படித்து என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேனோ, உபநிஷத்தோட வாக்கியம் கஸ்மின்னு பகவோ ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் பவதி இதி, எதை எதை ஒன்றை தெரிஞ்சென்றால் எல்லாவற்றையும் தெரிந்ததுக்கு சமமாகும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? அதை தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த எக்ஸாம்பிளை எடுத்து 56வது ஸ்லோகத்தில் ராஜான்னு சொன்னால் கூட அவன் ஜஸ்ட் வீண வித்வான் மனோரஞ்சகமாக தவிர அவன் சாம்ராஜ்யம் உள்ள ராஜா இல்லை அப்படின்னு அந்த உதாரணத்தை எடுத்து சொல்லி, அபராவித்யாவானது அதே வேர்ட்ஸு அதே சப்ஜெக்ட் மேட்டர் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் வந்து வேறையா இருக்கு, வேர்ட்ஸ் வந்து அதே மீனிங்கை கொடுக்கறது, ஆனால் அதோடைய பலன் அந்த அர்த்தத்துலேருந்து ஏற்படக்கூடிய பலன் வேறா இருக்கு அப்படின்னு நீ புரிஞ்சுட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, ஃபர்தரா இந்த சாஸ்திரம் இந்த வேதாந்தத்தை இந்த டீச்சிங்கை எப்படி நான் அப்ரோச் பண்ணணும், எந்த ஆட்டிடியூட்ல நான் படிக்கணும், எங்க நான் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது வந்து வரக்கூடிய 4-5 ஸ்லோகத்துல சொல்ல போறார். அதுதான் இன்னைக்கான சப்ஜெக்ட் மேட்டர், சரியா? அப்போ ஸ்லோகம் 58, வாக்வைகரி சப்தஜரி
சாஸ்திர வியாக்யான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் முக்தயே நது முக்தயே. அப்போ இந்த சாஸ்திர விஷயத்துல அல்லது சாஸ்திரம் அப்படின்னு பொதுவா சொல்லும் போது அது வேதாந்த சாஸ்திரமாகும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நன்னா, இப்போ நான் இப்போ சாஸ்திரம் சொன்னேன் இல்லையா, சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த வேர்டோட அர்த்தம் புரியணும். என்ன சாஸ்திர சாஸ்திரங்கிறாரு, தர்மசாஸ்திரத்தை சொல்றாரா, வைதிக சாஸ்திரத்தை சொல்றாரா, வேற எந்த சாஸ்திரத்தை சொல்றார், இந்த கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் சாஸ்திரம் சொன்னேன்னா அது வேதாந்தத்தை சொல்றேன். இந்த உபநிஷத்து சார்ந்து இருக்கக்கூடிய பிரஸ்தான திரயத்தையும் பிரகரண கிரந்தத்தையும் நான் சொல்றேன், சரியா? அப்போ இந்த சாஸ்திர ஞானம் வந்து எப்படி எப்படி நீ ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னா, இதை வந்து நீ ஸ்காலர்ஷிப் மோடில் எடுத்துன்னு போயிடக்கூடாது. எப்படி சொல்றாரு பாருங்க, நமக்கு என்ன பழக்கம், எனி எஜுகேஷன் நம்ம படிக்கும்போது என்ன ஆகுறது, அது அந்த எஜுகேஷன் படிக்கும்போது அதில் வந்து உள்ள பூந்து ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு எல்லாம் படிச்சு அப்படி நாலு பேர்கிட்ட சொல்லி காட்டினா எப்படி ஜாய் இருக்கும் தெரியுமோ, படிக்கும்போது புரியும்போதே ஒரு ஜாய் இருக்கு, அதை வந்து எக்ஸிபிட் பண்ணும்போது அதை பிரதர்சனம் பண்ணும்போது பயங்கரமான ஜாய், கரெக்ட்? அதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னா நீ அதை நல்லா படிச்சு அந்த சப்ஜெக்டை பத்தி தலகிழா கரைச்சி குடிச்சான் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி நீ வந்து இன்டலெக்சுவலா இதில் போய் மாட்டிக்காத அப்படின்னு எச்சரிக்கை பண்ற. அதுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா, என்ன பண்ணினோம், சரி ஒரு ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா என்ன, புரிஞ்சுட்டேங்கிற சொல்ற வார்த்தைக்கு வந்து ஒழுங்கான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ இந்த வேதாந்தத்தை எடுத்து படிக்கும் போது இதோடைய நோக்கம் என்ன, இதோடைய அல்டிமேட் என்ன, கோலை வந்து எனக்கு கொடுக்கறது, இதை கொடுக்கக்கூடிய அறிவு என்ன அப்படிங்கிறது வந்து நல்லா கிளியரா கிளாரிட்டியோட நம்ம அப்ரோச் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, இங்க வந்து வேதாந்தம் என்ன பண்றதுன்னா என்னுடைய சம்சாரத்தை நிவர்த்தி பண்றது, ஓகே? சம்சார நிவர்த்தி, என்னுடைய பந்தத்திலேருந்து எனக்கு முக்தியை கொடுக்கறது. அதை வந்து நாலு ஸ்டேஜில் சொல்றது. எப்படி எப்படி இந்த என்ன பந்தம் அப்படின்னா, எனக்கு வந்து நேச்சுரலா எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஒரு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் கண்டினியூஸா இருக்கு. என்னுடைய ஆத்துக்கார் மேலே, என்னுடைய மனைவி மேலே எனக்கு டிபெண்டன்ஸ் இருக்கும், என்னுடைய ஃபேமிலி மேலே எனக்கு டிபெண்டன்ஸ் இருக்கும், என்னுடைய ஆஃபீஸ் அதுலேருந்து வரக்கூடிய சம்பளத்தில் எனக்கு டிபெண்டன்ஸ் இருக்கும், என்ன என்டையர் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் எனக்கு டிபெண்டன்ஸ் இருக்கும், ஏன் என்னுடைய நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் எனக்கு டிபெண்டன்ஸ் இருக்கும், அந்த ஃபோன் கொஞ்சம் விழுந்ததுன்னா அப்படி ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்றுடும், புரியுதா? அப்போ நேச்சுரலா வேர்ல்டில் இருக்கக்கூடிய திங்ஸ்லையும் சரி, என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய பீப்புள்லையும் சரி, இன்னும் கொஞ்சம் சில சர்க்கம்ஸ்டான்சஸ் சில சிச்சுவேஷன் எனக்கு இருந்தே ஆகணும் சில நேரத்தில், அப்படி எனக்கு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் கண்டினியூஸாக இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, சம்சாரத்துடைய விஷயம் வேர்ல்டு டிபெண்ட். ஏன் டிபெண்டன்சி சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்து மேலே டிபெண்ட்டாக இருந்தேன்னா அது இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும், துக்கம் துயரம் சம்சாரம், கிளியர்? அப்போது இந்த வேர்ல்டு டிபெண்ட் ஃபஸ்ட்டு, ஓகே? இதோடைய மெச்சூர்டு ஸ்டேட் என்ன அப்படின்னா, இதே டிபெண்டன்சி என்ன ஆகிறது, கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல சம்ஸ்காரத்தில் நல்லா இதை கோயிலுக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறையா சத் சங்கத்தில் இருந்தேன்னா என்ன சொல்லுவாவா, உலக விஷயத்து மேலே நீ பற்ற வைக்காத, அந்த ஈசன் மேலே பற்றுவை, ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடாயிலும் ஆசை அருமீன், என்ன பற்றற்றான் பற்றுக பற்றற்றான் அப்பற்றை அறுக்க, யார் மேலே நீ அட்டாச்மெண்ட் வைக்கணுமா, ஈசன் மேலே பரமேஸ்வரன் மேலே பகவான் மேலே பற்ற வச்சேன்னா அட்டாச்மெண்ட் வச்சேன்னா உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பற்றும் நீங்கும் அப்படின்னு என்ன பண்ணுவான் நமக்கு, இது பாரு இதுதான் உமாச்சி அப்படின்னு பக்தியில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு பெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் என்னது, என்னுடைய இஷ்ட தெய்வம், கரெக்ட்? எனக்கு நான் ஒத்த இருக்கேன், எனக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு என்னுடைய பகவான், அது வீட்டில் வந்து விக்கிரகமாக இருக்கும், சுவாமி ரூமில் இருக்கும்,
என்ன என்னுடைய தலைமாட்டில் இருக்கும், பர்ஸில் இருக்கும், புக்கில் இருக்கும், இதெல்லாம் பண்ணதே இல்லையா? சரி, இதை பண்ணணும். எல்லாமே பக்தி. என்ன திறந்தாலும் பகவான் பர்ஸில் இருக்கும், இதில் இருக்கும், இந்த இந்த சைடு நிறைய ஹேண்ட் பேக்லாம் வச்சுருப்பா தெரியுமோ, அதில் என்ன தான் இருக்கும்னு தெரில, வெயிட்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து நிஜமாகவே அதை அடிக்கடி திறந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்ததே இல்லை. எடுத்துன்னு போவா, எடுத்துன்னு வருவா, ஃபோன் வைப்பா, ஃபோன் எடுப்பா. கோச்சிக்காதீங்க, விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். என்ன உள்ளாம பெரிய பேக்கில் வந்து ரெண்டு மூணு நைட் ரெண்டு மூணு தான் ஓப்பன் பண்ணுவா, ஆனால் அது வெயிட்டாக ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபோட்டோவும் இருக்கும். அதுக்காக இதை சொல்கிறேன், பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். சரியா? அப்போது எல்லா இடத்துலையும் நான் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு பகவானே பகவானே பகவானே, அப்போ நேச்சுரலாக என்ன ஆகிறது அப்படின்னா, எவ்வளோக்கு அவ்வளோ நான் வேர்ல்டில் உலகத்தில் அல்லாத என்னுடைய உற்றார் உறவினர் மக்கள் மனைவி எல்லாருக்கிட்டையும் டிபெண்டன்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி எல்லாமே எனக்கு இந்த பகவான் அப்படின்னு வேர்ல்டு டிபெண்ட்லேருந்து என்ன ஆகிறது, ரெண்டாவது ஸ்டேஜு காட் டிபெண்ட். அந்த காட் எப்படி இருக்கு? இந்த மூர்த்தியில, இந்த போட்டோல, இந்த இடத்துல இப்படி இப்படி ஒரு லொக்கேட்டட் பர்சனாக, ஒரு லொக்கேட்டட் பீயிங்காக எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன எனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான், என்னுடைய பெஸ்ட் வந்து கைடு அவர் தான், ப்ரொடெக்டர் அவர் தான், எனக்கு எல்லா கர்ம பலத்தையும் அவர் தான் கொடுக்கிறார் அப்படின்னா, இஷ்ட தேவதா மேல பரிபூர்ண பக்தி வச்சு பகவான் மேல சார்ந்து இருக்கேன், அது பெட்டர், ஓரளவுக்கு பெட்டர். சரியா? அப்படி நம்ம பரிபூர்ணமா பக்தியில இருந்து பகவானை வந்து பகவானே பகவானே என்னை காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு கேட்கும் போது என்ன தெரியுமா பண்ணுவார் அவரு? ரொம்ப பக்தியா இருக்கான், இவனுக்கு ஏதாவது பெருசா கொடுத்துடணும்னு சொல்லி இந்த மாதிரி கிளாஸுக்கு அமிச்சு ஏதாவது ஒரு குருவை கொடுத்துருவார். ஏன்னா பகவானுக்கு உனக்கு நிறைய கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு ஆசை. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குருவை கொடுத்துருவார். குரு என்ன பண்ணுவார், என்ன பண்ணுவார் அவரு? உட்காத்தி வச்சு நான் உன்னை பற்றிலாம் சொல்லுப்பா, நானும் என்னை பற்றி சொல்கிறேன், அப்படியே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அத்திம்பேர் எல்லா ரிலேஷன்ஷிப் மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பு அப்படி இருக்கக்கூடாது, சமத்து நம்மக்கிட்ட இருக்கு. அங்கேயும் போய் நீங்கள் என்ன நான் சொன்னதை நீங்கள் கேட்கவே இல்லை, அதனால நான் உங்ககிட்டலாம் வரமாட்டேன், இப்படி இல்லை நீங்கள் பண்ணணும், அப்படியே பண்ணேன். இப்படி வந்து நம்ம ரெகுலர் ரிலேஷன்ஷிப் மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பை நீ பொருள்படுத்தினா, உனக்கு குரு சிஷ்ய சம்பந்தம் தெரியலன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப். ஏன் குரு கிட்ட போறோம்? குரு அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? யாரு வந்து என்னுடைய இருளை பரிபூர்ணமா நீக்குகிறாரோ அவர் குரு. என்ன இருள்? என்ன பத்தின அஜ்ஞானம், இருள். அப்போ குரு குரு சிஷ்ய சம்பந்தம் ஏற்படுறது வந்து இங்கே விவேக சூடாமணி எப்படி எக்ஸ்பிரஸ் ஆச்சோ, எப்படி அன்ஃபோல்ட் ஆச்சோ, ஒரு அஞ்ஞானியானவன் தன்னுடைய சம்சாரத்தை தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு அதற்கு இவர்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு குரு கிட்ட ஞானத்துக்காக வரான். அதான் குரு சிஷ்ய சம்பந்தம். இதெல்லாம் சைடு, கரெக்டா? அப்போ என்ன பண்ணுவார் குரு? உனக்கு இந்த சாஸ்திர படிப்பை எடுத்து சொல்லுவார். அப்போ மூணாவது ஸ்டேஜ் என்ன? குரு காட் டிபெண்ட்டு, குரு டிபெண்ட். அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு இந்த சாஸ்திரத்தை நன்னா சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் சொல்லியிருக்கு, இதுதான் இதுதான் ஜீவாத்மா, இதுதான் பரமாத்மா, இதுதான் மகா வாக்கியம் அப்படின்னு உனக்கு குரு டிபெண்டன்சியோட சேர்ந்து என்ன ஆகிறது, சாஸ்திரத்து மேல டிபெண்டன்சி ஆனது ஏற்படுறது. இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸோடைய ஸ்டேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? வேர்ல்டில் டிபெண்ட்டாக இருக்கிற மட்டும் மேக்சிமம் துக்கம். நீ பகவான் குரு சாஸ்திரம்னு வந்துட்டேன்னா இதோடைய கிரேடேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உனக்கு ஏற்படக்கூடிய மனசஞ்சலம் துக்கம் துயரம் எல்லாம் நேச்சுரலாக குறைஞ்சிட்டு வரும். சரியா? ஃபைனல் ஞானத்தினால் என்னாகும்? அசோச்சியான் அன்மச்சோச்சஸ்துவம் கதாசூன கதாசூன் ச ந அனுசோச்சந்தி பண்டிதா. ஞானியானவன் எதற்கும் துக்கப்படுவதில்லை. அப்போ என்னுடைய சம்சாரமானது வேர்ல்டு டிபெண்டன்சிங்கிறத சம்சாரம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, வேர்ல்டு டிபெண்ட் டு காட் டிபெண்ட், காட் டிபெண்ட் டு குரு டிபெண்ட், குரு டிபெண்ட் டு சாஸ்திர டிபெண்ட்,
எப்படி குரு டிபெண்டன்ட்டும் சாஸ்திரா டிபெண்டன்ட்டும் காட் டிபெண்டன்ட்டும் எப்படி சம்சாரம் கேட்கணுமா கூடாதா? கரெக்ட். இது ரொம்ப முக்கியம். ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷ பிதா நைவ நே நைவ மாதா ந ஜன்ம ந குரு ந சிஷ்யா ந தர்ம ந மோக்ஷா. ஃபை எழுதுறார் நிர்வாண சதகம். சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். எனி டிபெண்டன்சி சம்சாரம். ஆனா அந்த டிபெண்டன்சியை எடுக்கிறதுக்கு எந்த பாத்துல போனோம் அப்படின்னா, வேர்ல்ட்லேருந்து பகவான் கிட்ட வந்து, பகவான் கிட்டேருந்து குரு கிட்ட போய், குரு கிட்டேருந்து சாஸ்திரத்துக்கிட்ட போய், கடைசியா எந்த டிபெண்டன்சியும் எனக்கு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது முடியும். அப்போ குருவையும் ஒரு பர்சனா பார்த்தேன்னா என்ன, எனக்கு நிறைய பேர் தெரியும், அதுல க்ளோசஸ்ட் வந்து குரு. அப்படி ஒரு பர்சனா பார்த்து அங்க சம்பந்தத்தை ஈடுபடுத்தேன்னா அதுவும் எனக்கு சம்சாரம். கரெக்ட். பகவானையும் எனக்கு வேறாக வச்சு நான் சொல்றபடியெல்லாம் கேட்கணும், நான் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், என்னெல்லாம் நடக்கணுமோ நடந்தே ஆகணும் அப்படின்னா யாரு கஷ்டப்படுவா? நான் தான் கஷ்டப்படுவேன். ஸோ அங்கேயும் வந்து நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை, பகவான் கிட்ட சண்டை வேற போடுவோம், இப்படி நீ பண்ணிட்டியே. இது வந்து நான் திரும்பி சொல்றேன், இது ரிலேட்டிவ்லி ஹையர் டிபெண்டன்சி அக்செப்ட் பண்றது வேதம், சாஸ்திரம் அக்செப்ட் பண்றது. ஆனா அங்க இருக்கிற சம்சாரத்தை நீ புரிஞ்சுக்கணும். அங்கேயும் பகவான் கூட சண்டை போடும்போது ஒரு ரிஃபைன்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் யுவர் சம்சாரா. கரெக்ட். அதே மாதிரி குரு கிட்டையும் சாஸ்திரத்தை கேட்க போவோம் நிறைய, அந்த சம்பந்தத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபைனலா எங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? சாஸ்திரம், இந்த வேர்ட்ஸ் சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல, இந்த வேர்ட்ஸ் எதில் எல்லாத்துலயும் போய் மாட்டின்ட்டு என்ன ஸ்காலர்ஷிப்ல போய் மாட்டின்றோம். இந்த உபநிஷத்து என்ன சொல்றது, விவேக சூடாமணி 580 ஸ்லோகம் அப்படியே தட்டின உடனே அப்படியே டேப் ரிகார்டர் மாதிரி நான் ஒப்பிப்பேன். உபநிஷத் அந்த உபநிஷத்து இந்த பிரகரண கந்த பகவத்கீதா 700 ஸ்லோகம் அப்படியே சொல்லுவேன். ஓகே, இது எல்லாமே இன்டலெக்சுவல் நாலேஜ், பட் எதுக்காக இதெல்லாம் படிச்சிருக்க நீ? வாட் இஸ் த எய்ம்? சம்சாரம் என்னன்னு புரிஞ்சுதா? அதுலேருந்து இந்த இதை படிச்சதுனால உனக்கு ஞானமானது ஏதாவது ஏற்பட்டதா, இல்லை வெறும் புக்கிஷ் நாலேஜா? புரியுதா? இந்த டிபெண்டன்சின்னு சொல்லும் போதே என்ன, பகவான் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சியில போய் நம்ம மாட்டின்டுவோம், குரு அஸ் அ பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டிபெண்டன்சியை போய் மாட்டின்டுவோம், ஒரு நாள் அவரை பார்க்கலனா அவர்கிட்ட பேசலேனா அப்படியே டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாதிரி சாஸ்திரம், இந்த சப்ஜெக்டை பத்தி கேட்கறதோ பேசுறதோ இதெல்லாம் யாராவது சொல்லி ஆகணும், இது எல்லாமே ஃபால்ஸ் அண்டர் த சேம் சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சி கேட்டகரி. நீ ஃபைனலா சாஸ்திரத்தை படிச்சு முடிக்கிற மட்டும் கூட நீ ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையாயிருன்னு இங்க காஷன் பண்ற. புரியுது இல்லையா? ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு பகவான் கிட்ட அப்படியே உருகி அப்படியே பேசி கதறி பண்றதுல ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. புரியுதா? எமோஷனல் பிளஷர் அது. சில பேர் கர்ச்சீஃப் எடுத்துட்டு படத்தை போய் அப்படியே பார்ப்பான், எப்படி நடிச்சிருக்க பா, கதறி கதறி அழுவான். ஆனா அந்த சினிமாவை அவ்வளோ ஜாய்ஃபுல்லா பார்ப்பான். சில சோகப்படம்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிடும், பார்த்துருக்கல? ஏன், அழறதுல ஒரு சுகம் இருக்கு, துக்கப்படுறதுல ஒரு சுகம் இருக்கு. ஏன் சில பேர் சாடிஸ்டா இருக்கா? தே லவ் தெம்செல்ஃப் பீயிங் சேட். இது எமோஷனலான டிபெண்டன்சி. குரு கிட்ட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே அவர் அவனை ஸ்துதி பண்ணி நீ கரெக்டாக பண்ணுறப்பா, சூப்பராக பண்ணுறப்பா, அப்படி புரிஞ்சுட்டு இருக்கப்பா, அப்படி புரிஞ்சுட்டு இருக்கப்பா, அந்த சம்பந்தத்தில் உன்னை வந்து உயர்த்தி வைப்பார் குரு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் உன்னுடைய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வெளிப்பட்டு அதில் வந்து நீ அப்படியே முதந்துட்டுருப்ப. அகெயின் இட்ஸ் அ டிபெண்டன்சி. ஃபைனலாக என்ன, சாஸ்திரம் இந்த வேதாந்தம் இதை 10 ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்செடுத்து அர்த்தம் புரிஞ்செடுத்து 4 இடத்துல சொல்ல முடியும்னா அப்படியே ஏறிண்டுரும் மண்டகணம். ஏய் ஐ நோ திஸ், ஏய் அப்படி வந்து உன்னுடைய இன்டெலெக்சுவல் இதில் வந்து நீ போய் மாட்டின்ருவ, அதுவும் ஒரு விதமான சம்சாரம். ஏன், எமோஷ்னலி இன்டெலெக்சுவலி இது எல்லாமே எனக்கு எப்படி ஒரு சாதாரண காஃபியை கொடுத்து
சூப்பர் போங்கோ, நிறைய ஜூஸ் காபி பேஸ்ட் பேஸ்ட் ரொம்ப நன்னா இருக்கு. என்ன சொல்ற அதுல அந்த பிளஷரை நீ எக்ஸ்பிரஸ் பண்ற இல்லையா, அந்த பிளஷர் உனக்கு எப்படி வேர்ல்டுல கிடைச்சதோ அது வந்து நீ பகவானுடைய ரிலேஷன்ஷிப்லையும் அந்த சென்ஸ் ப்ரெஷர் இருக்கு, குரு சம்பந்தத்திலையும் அந்த சென்ஸ் ப்ரெஷர் இருக்கு, ஃபைனலா சாஸ்திரம் படிச்சு அதுலேருந்து இன்டலெக்சுவல் ப்ரெஷர் ஹையஸ்ட் ப்ரெஷர். அப்படி நீ போய் மாட்டிக்காத, இத எல்லா இதுலேருந்து பிளஷர், இதுலேருந்து சந்தோஷம், இதுலேருந்து எனக்கு சுகம் அப்படிங்கிற பந்தத்திலேருந்து நிவர்த்தி பண்றதுக்கு தான் எல்லாத்தையுமே நீ படிக்கிற. கார்பண்ய தோஷா பகத ஸ்வபாவா, என்னுடைய சந்தோஷம் எங்க இருக்கு, இவா கிட்ட இருக்கு, இந்த திங்ஸ் கிட்ட இருக்கு, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கு, வெளியில இருக்கு. அதே பேட்டர்ன்ல என்ன பண்ணிடுறேன், வந்து சாஸ்திரம் குரு எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அதுலயே போய் மாட்டின்றேன். அப்படி நீ பண்ணாத, நான் சொல்ல வர்றது புரியுறதா, இந்த எல்லா டிபெண்டன்ஸ்லயும் என்ன இருக்கு, ஒரு சந்தோஷத்தை நம்ம கண்டினியூஸா வி ஆர் கெய்னிங் இட். அப்படி நீ சாஸ்திர படிப்பையும் வேதாந்த விசாரத்தையும் இந்த கிளாஸ் விஷயமும் சென்ஸ் பிளஷர் ஆக்கிறாத. ஆரம்பத்துல நல்லா இருக்கும், போக போக என்ன இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும், ஓஹோஹோ இது வந்து நம்ம சந்தோஷத்துக்காக போறோமா, நிஜமாவே ஃப்ரீடத்துக்காக போறோமா. ஹாப்பினஸுக்கும் ஃப்ரீடமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ ஹாப்பினஸை தேடி வந்தேன்னா எல்லா நேரமும் ஹாப்பினஸ் ஏற்படாது. ஒன்ஸ் யூ ஆர் ஃப்ரீ, யூ டோன்ட் ஹாவ் டு லுக் ஃபார் ஹாப்பினஸ். யூ ஆர் ஹாப்பி இஸ் யுவர் ஃப்ரீடம், ஆனந்த ஸ்வரூபம் நீ. ஸோ அதை வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சம்சாரம் எப்படி வெளிப்படுறது, வேர்ல்ட் டிபெண்டன்ட், காட் டிபெண்டன்ட், குரு டிபெண்டன்ட், சாஸ்திர டிபெண்டன்ட். குரு சாஸ்திரம் உட்பட எல்லாமே என்னது, அனாத்மா. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்மா அனாத்மா சொல்லு நல்லா புரிஞ்சுக்கணும். போன வாட்டி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன், இது எல்லாமே எப்படி இருக்கு, அனாத்மா விஷயமா இருக்கு. எதை படிக்க வந்திருக்கேன், என்ன புரிஞ்சுக்க வந்திருக்கேன் சாஸ்திரத்திலேருந்து, எது ஆத்மாவோ அது நானோ அதை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். அந்த படிப்புல அதுக்குள்ள போய் மாட்டிண்டு அந்த அனாத்மா விஷயத்துல போக்கஸ் பண்ணேன் அப்படின்னா, எது எய்மோ எது கோலோ, அரை மணி நேரம் போன் பேசிட்டு அதான் என்ன சொல்ல வந்தேனா, எதுக்கு நான் போன் பண்ணேன்னு உனக்கு தெரியலையே. சரி போ, திரும்பி நான் ஹாஃப் அன் அவர் கேச்சு பண்றேன். எப்படி ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் பேசிட்டதுக்கு அப்புறம் இதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீளோ, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எல்லாம் போயிட்டு வந்தியா, அங்க போயிட்டு வந்தியா, இங்க போயிட்டு வந்தியா, அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், எல்லாம் பேசிடுவோம். சரி வேற என்ன, அதான் நான் எதுக்கு போன் பண்ணேன்னே மறந்து போயிட்டேன். அப்படி நீ குரு உனக்கு கொடுத்து, சாஸ்திரம் உனக்கு கொடுத்து, பகவான் பக்தி கொடுத்து, இதெல்லாம் எதுக்கு, நீ என்ஜாய் பண்றதுக்கு அதை வச்சுண்ட. அதனால எதையுமே நீ சென்ஸ் பிளஷர் ஆக்கிறாத, உன்னுடைய பிளஷருக்கு ஒரு ஆப்ஜெக்டா அதை வச்சிடாத. இது சப்ஜெக்டை பத்தி சொல்றது, என்ன பத்தி சொல்றது, அதனால உனக்கு சம்சாரம் நிவர்த்தி ஆகிறது. வேதாந்தத்துடைய முடிவு என்ன, ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா பிரஜஹாத்திய ஜாகாமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா தஸ்ய ஸ்தித பிரஜ்ஞா. தஸ்ய ஸ்தித பிரஜ்ஞன் யாரு, யாரு ஞானி, தன்னிடத்தில் தன்னால் தான் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். வெளியில ஒரு விஷயம் தேவையில்லை. அது எப்படி முடியும், அகம் ஆத்மா அகம் பிரம்ம அஸ்மிதி இந்த ஞானத்தினாலதான் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா, அதை நம்ம புரிஞ்சுட்டு பண்ணணும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா 58 வந்து வாக் வைகரி, வடகரியா அப்படின்னு கேட்காதீங்க, வாக் வைகரி அப்படின்னு என்ன அர்த்தம், பவர்ஃபுல், நல்ல சூப்பரா பேசுவாராம், ஸ்பீச் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா, சப்தஜரி அழகா, வேர்ட்ஸோடைய ஃப்ளோ அழகா இருக்கும், கரெக்டான சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படியே மழைக்கும், எல்லாம் பண்ணும், நல்ல டேலண்டட் ஸ்பீச் பர்சன், நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, என்ன இதுல நீங்க எவ்வளோ அழகா சொல்றது தெரியுமா, சூப்பரா சொன்னேல் போங்கோ, வண்டர்ஃபுல். அந்த வார்த்தை ஒன்று அப்படியே மனசுல பட்டுன்னு பட்டது, இந்த நேம் ஃபேம் நேச்சுரலா வரும். நீங்க அந்த இன்டலெக்சுவலா எக்ஸ்பிரஸ் பண்ண 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 அங்க உனக்கு சப்தத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீச்சோடைய அந்த டேலண்டா இருந்தாலும் சரி, என்ன அந்த வேர்ட்ஸ் கரெக்டா அழகா யூஸ் பண்ணி அந்த விஷயமா இருந்தாலும் சரி, சாஸ்திர வியாக்கியான கௌசலம்
யூ ஆர் ஸ்கில்டு. சாஸ்திரம் எந்த வியாக்கியம் எந்த எந்த மாதிரி வேதாந்தத்தில் என்ன கிராமர் யூஸ் பண்ணுறது, இது ஏன் அப்படி பண்ணியிருக்கு, ஃபுல் நாலேஜ் இருக்கும் கிராமர் ரிலேட்டடாக. விதுஷாம் வைதுஷ்யம், ஃபுல் கம்பேரிட்டிவ். இந்த கிரந்தம் என்ன சொல்கிறது, அந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இதுக்கும் அதுக்கும் எப்படி வேறுபடுறது. இன்டலெக்சுவலாக நீ ஒரு பெரிய ஸ்காலராக இருக்கலாம். தது புக்தயே, அப்படிப்பட்ட விஷயம் உனக்கு இன்டலெக்சுவலா இதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து இதெல்லாம் நீ ஜாய்ஃபுல்லாக இருந்தேன்னா, இதனால நீ ஜாய் எதிர்பார்த்தேன்னா, இது என்னது, இதுவே உனக்கு பந்தம், சம்சாரம், டிபெண்டன்சி. நத்து முக்தையே, உன்னுடைய இன்டலெக்சுவல் நாலேஜினால, உன்னுடைய ஸ்கில்னால, எக்ஸ்பிரஸ் பண்ற ஸ்கில்னால உனக்கு முக்தி ஏற்படாது. நமக்கு நாலேஜ் அடைய அடைய எனக்கு இது தெரியும், எனக்கு இது புரிஞ்சுடுத்து, அங்க கேர்ஃபுல்லா இருக்க சொல்ற, கேர்ஃபுல்லா இருக்கணும் அங்க. ஏன், என்ன சப்ஜெக்ட் மேட்டர், என்ன சப்ஜெக்ட் மேட்டர், அகம் நான் தான் சப்ஜெக்ட் மேட்டர். எப்படி என்ன பந்தத்திலேருந்து இந்த நாலேஜ் என்னை விடுபட்டுத்துறது, எங்க பந்தம் இருக்கு, நான் எங்க ஃப்ரீ ஆனேன், அதுல ஃபோக்கஸ் இருந்ததுன்னா என்ன. அடுத்த ஸ்லோகம் சொல்ல போற, உனக்கு ஸ்லோகம் ஞாபகம் இருக்க வேண்டாம், விவேக சூடாமணிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்க வேண்டாம், உபநிஷத்து வார்த்தை ஞாபகம் இருக்க வேண்டாம், எதுவுமே ஞாபகம், அதோடைய தாத்பரியம் உனக்கு கிடைச்சிருதுன்னா உனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. 59 அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலாம் விஜ்ஞாதேபி பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலாம். எக்ஸலண்ட். அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, திரும்பியும் என்ன பர்பஸ்க்காக நான் சாஸ்திரத்தை படிக்கிறேன், இந்த வேதாந்த சப்ஜெக்டை நான் என்ன பர்பஸ்க்காக படிக்கிறேன், அப்படி இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த ஸ்லோகத்தை சொல்றார். என்ன, யாரு வந்து இந்த சாஸ்திரத்தை என்ன ஸ்காலர்ஷிப்காக அல்லது பாண்டித்யத்துக்காக யாரு படிக்கிறாளோ அவளுக்கு இந்த சாஸ்திரம் தேவைப்படாது. அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யாருக்கு யாரு ஞானியோ, முழுமையா தன்னை பத்தின ஞானம் இருக்கோ அவளுக்கு சாஸ்திரம் தேவையில்லை, பலன் கொடுக்காது. யாரு சுத்தமா அஜ்ஞானியோ, மகாஜனம் மாதிரி வெளியில சுத்தின்னு இருக்கானோ அவனுக்கும் இந்த சாஸ்திரமானது பலத்தை கொடுக்காது. நிஷ்பலா, நிஷ்பலா. அஜ்ஞானிக்கும் சாஸ்திரம் பலன் கொடுக்காது, ஞானிக்கும் சாஸ்திரம் பலன் கொடுக்காது. ஓ, அப்ப என்ன, யாருக்குமே சாஸ்திரம் தேவையில்லை, பலன் கொடுக்காது போல இருக்கு. சொல்றது புரியுறதா, ரெண்டு நிஷ்பலா போட்டிருக்கு பாருங்க, அவிஜ்ஞாதே விஜ்ஞாதே. அப்ப யாருக்கு தான்ப்பா சாஸ்திரம். இப்போ என்ன சொல்லிருக்குன்னா, என்ன இந்த நாலேஜ் ஆனது யாருக்கு தேவை, என்ன சொல்லுவோம், அழகா அழுதாதான் என்ன பால் யாரு கொடுப்பா, குழந்தை அழுதுதான் பால் கொடுப்போம், அது பாட்டுக்கு ஜாலியாக விட இல்லைன்னா மேபி நம்மளே ரெண்டு வேலை மறந்து போயிடுவோம், இன்னும் பாலே குடிக்கல, அது பாட்டுக்கு விளையாடிட்டே இருக்கு, அழுதாதான் பால். கரெக்ட். யாருக்கு தேவையோ அவளுக்கு தான் இதை பயன்படும், சரியா. இப்போ இந்த சாஸ்திரத்துடைய எல்லா விஷயத்தையும் தன்னா தெரிஞ்சுட்டு இதை நன்னா வெளியில போய் சொல்லி நன்னா சம்பாதிச்சு அப்படிலாம் பண்ணேன்னா எந்த பலனுக்காக சாஸ்திரம் இருக்கோ அது கிடைக்காது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு, ஒரு ஞானி ஃபுல்லா தெரிஞ்சு புரிஞ்சின்றவன், அவனுக்கு எதுக்கு, அவனுக்கு இந்த சாஸ்திரம் தேவையில்லை. எதற்காக சாஸ்திரமோ அந்த பலன் ஆல்ரெடி கொடுத்துட்டதுனால அது தேவையில்லை. அப்ப யாருக்கு இந்த சாஸ்திரம் அப்படின்னா, என்ன யாரு உண்மையாவே மோக்ஷத்தை ஃப்ரீடத்தை யாரு தேடி போறாங்களோ அவளுக்கு சாஸ்திரம். கரெக்ட். யாருக்கு சம்சார நிவர்த்தி வேணுமோ அவளுக்கு இந்த சாஸ்திர
பலனை கொடுக்கும். என்ன அதை பண்ணாம அதை தேடாம என்ன நீ வந்து பெரிய ஸ்காலர்ஷிப் வாங்கி பிஹெச்டி வாங்கி புக்கு எழுதி நாலு இடத்துல எல்லா பிரசங்கம் பண்ணி என்ன பண்ணி நேம் ஃபேம் என்ன என்ன கிடைச்சாலும் உனக்கு நீ மோட்சத்தை நாடாத மட்டும் எவ்வளோதான் நீ இந்த சப்ஜெக்டை தலைகீழாக புரட்டி போட்டு மனப்பாடம் பண்ணி படித்தாலும் முக்தி கிடையாது. இன்டெலெக்சுவலாக தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் இருக்கு, அதில் போய் மாட்டிக்காதீங்கோ சரியா. அதே மாதிரி இந்த சாஸ்திர விஷயம் என்ன இந்த பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம் இந்த மகா வாக்கியம் இந்த ஞானம் பூர்ணத்துவம் இது எனக்கு படித்து தெரிஞ்சிருது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த சாஸ்திரம் எனக்கு தேவைப்படாது. கரெக்ட். ந மந்த்ரோ ந வேதா ந சாஸ்திரம், ந சாஸ்திரா ந சாஸ்திரம். சாஸ்திரமும் தேவையில்லை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஆத்மாக்கு எதுக்கு சாஸ்திரம், பிரம்மனுக்கு எதுக்கு சாஸ்திரம், புரியுது இல்லையா? அகம் பிரம்மன் அகம் ஆத்ம சைத்தன்யம் நான் தான் அந்த பரமாத்மான்னு தெரிஞ்சிருத்துன்னா எதுக்கு இந்த வேதம் உபநிஷத் சாஸ்திரம்லாம் தேவையில்லை. பட் இதுதான் ஹையஸ்ட் டிபெண்டன்சி. இந்த டிபெண்டன்சி என்ன பண்றது, யூ ஆர் இன்டிபெண்ட்னு காட்டி கொடுக்கக்கூடிய டிபெண்டன்சி. யூ ஆர் எவர் இன்டிபெண்ட், புரியுது இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஞானிக்கும் இந்த சாஸ்திரம் தேவையில்லை. சப்போஸ் ஞானத்துக்கு அப்புறம் உனக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்கு, அதை படிக்கணும், அந்த லாஜிக்கை படிக்கணும், நிறைய லாஜிக்லாம் இருக்கு, இது ஏன் அப்படி சொல்றது, அதையும் எப்படி சொல்றது, தர்க்க முன்னாடி பார்த்தோம், முன்னாடி ஸ்லோகத்தில் வந்தது இது. தர்க்கம்னா என்ன, வியாக்கரணம் எப்படி இருக்கு, எப்படி இங்க பண்ணிருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ சப்போஸ் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கலாமே தவிர, பட் அதை வச்சு நீ அதாவது மேபி ஆஃப்டர் நாலேஜ் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் ஃபன் நீங்கள் பண்ணலாம், சரியா? அப்போ என்ன ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன உனக்கு இந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கக்கூடிய பாண்டித்யம் அதனால உனக்கு மோட்சம் கிடைக்காது, அதில் நீ ஜாக்கிரதையாயிரு. உனக்கு இந்த சப்தம் இந்த விஷயத்தோடைய அர்த்தம் புரியறதுனால மட்டும்தான் உனக்கு மோக்ஷம் முக்தி லிபரேஷன். அதை தான் இங்க சொல்றாரு, அவிஜ்ஞாதே பரே தத்துவே சாஸ்திராதி நிஷ்பலா. மோக்ஷத்தை அவிஜ்ஞாதனா யாரு, மோக்ஷத்தை நாடாத பாண்டித்யத்துக்காகவே படிச்சு அதுலேருந்து பேரு புகழ் வாங்கக்கூடியவனுக்கு சாஸ்திரம் நிஷ்பலம். அதே மாதிரி எவன் முழுமையா படிச்சு ஒரு ஞானியோ எவன் சித்த பிரஜனோ முழுமையா பூர்ணத்துவத்தை அடைஞ்சவனோ அவனுக்கும் சாஸ்திரம் நிஷ்பலா. அப்படி சொல்றதுனால என்ன வரும், அப்ப சாஸ்திரம் யாருக்கு தான் பயன்படும் அப்படின்னா, யாரு வந்து ஒரு சீக்கரோ உண்மையான யாரு குரு கிட்ட போய் இந்த சாஸ்திரத்தை தேடி போய் இதுதான் சம்சாரம், எங்க பார்த்தோம் இது, எனக்கு சம்சாரம் இருக்க குருவே இதை நீங்க தான் நீக்க முடியும், எனக்கு அந்த ஞானத்தை சொல்லுங்கோ அப்படின்னு யாரு கேட்டா, சரியா? அப்படி நீ நிஜமாவே உன்னுடைய சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷனை உன்னுடைய பந்தத்தை உன்னுடைய சம்சாரத்தை அந்த நோஷன் இருக்கு இல்லையா அதை நீ புரிஞ்சுண்டு இதுக்கு இதுதான் சொல்யூஷன் குருவே இது எனக்கு என்ன பண்ணுங்கோ அப்படின்னு நீ போய் கேட்டேன்னா, அப்படிப்பட்டவனுக்கு குரு வாக்கிய உபதேசம் இந்த சாஸ்திரமானது அந்த சப்தம் அர்த்தமாயி, ஓ நான் பந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஏது பந்தம் அப்படின்னு என்னை பத்தி தெரியறதுனால இந்த சாஸ்திரத்துடைய பலன் முழுமையா அவனுக்கு கிடைக்கிறது. ஸ்லோகம் 60. கீழே இருக்கு பாருங்க, சப்தஜாலம் மகாரண்யம் சித்தபிரமணகாரணம் அதப்ரயத்னாஜ்ஞாதவ்யம் தத்வனைஸ்தத்வமானசஹ தத்வஜ்ஞைஸ்தத்வமானசஹ. சாஸ்திர சப்த ஜாலம்,
சப்த ஜாலம்னா என்ன? மாயா ஜாலம் கேள்விப்பட்டிருக்கேன். மாயா ஜாலம்னா என்ன? மேஜிக் ஷோ பார்த்துருக்கேல்ல, அது மாதிரி சப்த ஜாலம். இப்போ நான் அப்படியே ஒரு அரை மணி நேரம் சான்ஸ்கிரிட்லேயே கிட்ட கூட படபடப்பன்னு பேசினேன்னு வச்சுக்கோங்க. வா, சூப்பராக சொல்கிறாருல, வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா சொல்லிட்டேன், அவ்வளோதான் உங்களால் சொல்ல முடியும். ஏதா ரெண்டு மூணு அர்த்தம் புரிஞ்சுதுன்னா மேபி டவுட்டு கேட்கலாம். சப்போஸ் அப்படி அந்த சப்த ஜாலத்தில் போய் என்ன அது, அதில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது, இதில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறது, இந்த வேர்டு அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு இந்த அர்த்தம், இந்த வேர்டு அந்த யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன அர்த்தம், இந்த வேர்டுக்கு என்னெல்லாம் வந்து மீனிங் இருக்குது, இங்கே என்ன மீனிங், இப்படி நான் முழுக்க முழுக்க சப்தத்துக்குள்ளே போய் அதோடைய ஆராய்ச்சியில் போய் அப்படியே பண்ணினேன்னா அது எப்படியா? மகாரண்யம். மகாரண்யம் என்ன? மகா ஆரண்யம். ஆரண்யம் என்ன? பயங்கரமான காடா. காட்டுக்குள்ளே எப்படி போவே இல்லைங்க? இப்போ வந்து இப்போ நீங்கள் அந்த கூகுள் மேப்ஸும் வந்துருத்தோம், ஆனால் காட்டுக்குள்ளே போனேன்னா அங்கேயும் உங்களுக்கு சிக்னல் இருக்காது. நேவிகேஷன் போட்டு வெளியில் வர முடியாது காட்டுக்குள்ளேருந்து. என்ன ஆகும்? சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்போம், தொலைஞ்சு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வில் கெட் தொலைஞ்சு போயிடுவோம். ஷா, அப்படி இந்த சப்தஜாலத்தில் போய் மாட்டின்ட்டு இதில் என்ன அதில் என்னன்னாக்க, நீ எதற்காக இதை படிக்கிற அதை நீ சுத்தமாக மறந்து போயிட்டு வேற ஏதோ பண்ணிட்டுருப்ப. இயர் ஆன் இயர் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஒகேபுலரி ஜாஸ்தி ஆகும். பந்தம் சம்சாரம் கண்டினியூ. புரியுதா? அப்போது அந்த இன்டலெக்சுவல் அடிக்ஷன், அந்த இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ஸில் போய் நீ மாட்டின்றாத, அது ஒரு மகா ஆரண்யம். அப்போ அதனால உன்னுடைய கோல் என்னது? இப்போ நீ இன்டலெக்சுவலா நீ வந்து பண்ணி பண்ணி புரிஞ்சுண்டு பெருசா ஆஹா ஓஹோன்னு மகான்லாம் வேற சொல்லுவா, ஆனா எங்க இருக்கு உன்னோட ஐடென்டிட்டி? எங்க போய் ஃபிக்ஸ் ஆயிருக்கு? ஐ ஆம் த இன்டலெக்சுவல் பர்சன். அது சம்சாரமா மோட்சமா? அது சம்சாரமோ சம்சாரம். ஏன் உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவன் வந்தான்னா, ஓ அவனுக்கு அவ்வளோ தெரியுமா, எனக்கு இவ்வளோதான் தெரியுமா, லோ லெவலில் என்ன கம்பேர், என்ன காம்ப்ளெக்ஸ் ஏற்படுறதோ அந்த லெவலில் அது ஏற்படும். ஏன்? ஐ ஆம் தட் இன்டலெக்சுவல் பர்சன். இங்கே என்ன சாஸ்திரம் சொல்கிறது? நீ யாருன்னு சொல்கிறது? நீ இந்த பாடி மைண்டு இல்லைன்னு சொன்னால், மைண்டு என்னது? அந்தக்கரணம். அதில் எல்லாமே இன்க்ளூடட், இன்டலெக்சுவல் இன்க்ளூடடு, மனசு இன்க்ளூடடு. நீ ஆத்மான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கூடான்னு சொன்னா, நீ இன்டலெக்சுவலி ஐ ஆம் த சோ அண்ட் சோ சம்சாரம். அதனால என்ன ஆகிறது? இந்த சப்த ஜாலத்தில் எப்படி இருக்குமா? சித்திர பிரமண காரணம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடும். எது கோலோ அது வந்து மறைஞ்சிடும், மறைக்கப்பட்டுடும், அது மிஸ் பண்ணிடுவோம். அதனால இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன அப்போ இங்க இதுக்கு வந்து ஃபர்தரா எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சப்தங்கள் நிறையாவாகவும், என்ன இவ்வளோ கிரந்தம்லாம் கொடுத்துருக்கால, இவ்வளோ உபனிஷத்து இருக்கு, அதுக்கு இவ்வளோ பிரகரண கிரந்தம் இருக்கு, எல்லாமே நான் படிச்சாக்கணும், இதெல்லாம் சப்த ஜாலம் தானே? கரெக்ட். ஒரு சீக்ரெட் சொல்றேன் பாருங்க, நீங்க எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். ஏதோ ஒரு உபனிஷத்தையோ ஏதோ ஒரு விஷயத்த நல்லா படிச்சு இதான் நாலேஜ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வேற எதுவும் ஆக்சுவலா படிக்க வேண்டாம். ஆனா ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்கா ஆச்சாரியா? தொடர்ந்து வந்து பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர பாஷ்யம், அதுக்கு பாமதி, அதுக்கு கல்பதரு, அதுக்கு தத்துவசுதா அப்படின்னு ஆச்சாரியா கமெண்ட்ரிக்கு எவ்வளோ ஸ்லோகம் எழுதியிருப்பா. இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, என்ன எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். Water boils at 100 degrees Celsius. இது 95% of the people ஓகே அப்படின்னு ஒத்துண்டுருவா. கரெக்ட் சார், யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்னு ஒருத்தன் வருவான். ஏன்? வாட்டர் பாயில் ஆகிறது, ஆனா If water is mixed with some particles, the boiling temperature cannot be 100 degrees. அப்ப என்ன பண்ணணும் அவனுக்காக? Pure water boils at 100 degrees. Sir, your statement is still not correct. ஏன்?
எப்போ 100 degrees, வென் இட் இஸ் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், டிக்கு போட்டு 2 mark, 4 mark, 5 mark வாங்கியிருப்போம், டயக்ராம்லாம் போட்டிருப்போம், கொதிக்கிற மாதிரிலாம் போட்டிருப்போம், பேப்பர்லாம் போட்டிருப்போம் ஆன்சர் பேப்பரில் என்ன. அப்போ அவனுக்காக என்ன பண்ணணும், பியூர் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இன்னொருத்தன் வருவான், எக்ஸ்ட்ரீம்லி சாரி யூ ஆர் ஸ்டில் ராங். என்ன பண்ணுவான், ஆர் யூ டாக்கிங் அபவுட், வென் யூ சே பியூர் வாட்டர் ஆர் யூ டாக்கிங் அபவுட் ஹெவி வாட்டர், சாஃப்ட் வாட்டர், டிஸ்டில்ட் வாட்டர், வாட் வாட்டர்? அப்போ ஒவ்வொருத்தருடைய இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோ டீப்பாக யோசிப்பா, அதுக்கேற்ற மாதிரி சாஸ்திரத்துடைய நோக்கம் ஒன்று தான், சப்ஜெக்டை புரிய வைக்கணும் அவ்வளோதான். எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு டீப்பாக சொல்கிறதுக்கு இவ்வளோ பிரான்ச்சஸ் தேவைப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு காரணம், ஜகத் காரணம் சொன்னால் இந்த காரணம் எப்படிப்பட்ட காரணம்னு அதை கேட்பான். நிமித்த காரணம், உபாதான காரணம். அப்போ ஜெகத்துக்கு நிமித்த காரணமா உபாதான காரணமா, இல்லை உபாதான காரணம்னு சொன்னால் பரிணாமி உபாதான காரணமா, விவரத்த உபாதான காரணமா? இது ஒரு எக்ஸாம்பிள், சும்மா ஒரு துணுக்கு. அத்தியாசம்னா எரர், என்னை பற்றி தப்பாக கன்க்ளூட் பண்ணுறது வந்து அத்தியாசம். எப்படிப்பட்ட அத்தியாசம், அத்தியாசத்திலேயே ஞானாத்தியாசா அர்த்தாத்தியாசா, அதுலேயே சம்சர்க அத்தியாசா தாதாத்மிய அத்தியாசா, அதுலேயே வந்து சோபாதிக அத்தியாசா நிருபாதிக அத்தியாசா. இப்படி விவரமா டீட்டெயில் பண்ண என்ன சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறது ஒரு விதமான அதிகாரி, குவாலிஃபைட் பர்சன். இல்லை இது எப்படி, அது எப்படி, அது எப்படி, அது எப்படின்னு கேட்க இன்னும் சாஸ்திரம் என்ன பண்றது, அங்கே டீப்பா போய், இங்கே டீப்பா போய், இங்கே டீப்பா போய், இவ்வளோ கிரந்தம் ஏற்பட்டுருக்கு. அதனால இதை புரிஞ்சுட்டு நீ உனக்கு என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ அதை நீ படி. சப்தஜாலம்ங்கிற ஆரண்யத்தில் போய் மாட்டிக்காத. அத்தா பிரயத்னாத் ஞாத்தவ்யம். அதனால நீ அலர்ட்டா வேதாந்தம் என்ன பர்பஸ்க்காக உனக்கு டீச் பண்ணுறதோ அதை நீ கான்சென்ட்ரேட் பண்ணி, என்ன எவ்வளோ லாஜிக், எவ்வளோ உனக்கு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு, எவ்வளோ சப்ஜெக்ட் நீ எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ படித்து இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமா நீ இருக்கணுமே தவிர இந்த சப்த ஜாலத்தில் போய் மாட்டிக்காத. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரஹா, இதுதான் அதோடைய அல்டிமேட் விஷயம். அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு சப்ஜெக்ட் விஷயமா எல்லாமே நீ புரிஞ்சுக்கோ. நான் இந்த ஆத்ம சைத்தன்யம், என்ன தவிர இந்த உடம்பு மனசு உட்பட இந்த மொத்த உலகமும் ஜடம். ஜடம் என்னைக்குமே எப்படி இருக்கும், ஜடம் என்னைக்குமே என்ன தேசத்துக்கு காலத்துக்கு உட்பட்ட விஷயமா இருக்கும், தேச காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிண்டே இருக்கும். அதனால அது அஃபெக்டட், சேஞ்சபிள். நான் எப்படிப்பட்டவன், தேச காலத்துக்கு அப்பாற்பட்டவன், தேச கால அதீதா, நாட் சப்ஜெக்ட் டு தேச அண்ட் கால. இது புரிஞ்சுட்டா போதும், புரியுறதா? அதான் என்ன பத்தின அறிவு, என்ன பத்தின அறிவுன்னு கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கோம். இதை வச்சுட்டு நீ உனக்கு எவ்வளோ இதை கன்வின்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ படிக்கணுமே தவிர சப்த ஜாலத்தில் போய் மாட்டிக்காத. தத்வஜ்ஞஹா, தத்வஜ்ஞஹானா யார் தத்துவத்தை நாடுகிறானோ, தன்னை நாடுகிறானோ, நாலேஜை யார் யார் அந்த சீக்கரோ அவன் ஆத்மனஹா தத்துவம். இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மாங்கிறது வந்து ஜட வஸ்து இல்லை, அது சேத்தன வஸ்து, ஐ எம் த கான்சியஸ்னஸ் அப்படின்னு இந்த கோலை வச்சுட்டு நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் 61. அஜ்ஞான சர்பதஷ்டஸ்ய ப்ரஹ்ம ஜ்ஞான ஔஷதம் வினா கிமு வேதைஷ்ச சாஸ்திரைஷ்ச கிமு மந்திரைர் கிமௌஷதைஹி. எக்ஸலண்ட். அப்போ இங்க வந்து எது கோல் அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறார். சின்ன ஸ்லோகம் தான். என்னது இங்க சம்சாரத்தை வந்து எப்படி சொல்றார், ஒரு பாய்சனா சொல்றார். என்ன பாய்சன், சர்ப்பத்துடைய பாய்சன், சரியா? அஜ்ஞான சர்பதஷ்டஸ்ய. அப்போ சப்போஸ் எனக்கு என்ன பாம்பு கடிச்சு அப்படி இதுனாக்க என்ன விஷம், விஷத்திலேருந்து நிவர்த்தி வரணும், கரெக்ட்?
இதுதான் விஷயம். அப்போ அஞ்ஞானம் அப்படிங்கறத வந்து சர்ப்பதஷ்டா, என்னுடைய என்னுடைய சம்சாரம் எங்க இருக்கு, அஞ்ஞானம்ங்கிற சர்ப்பம் கடிச்சிருக்கு. ஓ, பாம்பு கடிச்சிருக்கா, எங்க கடிச்சது, எப்படி கடிச்சது, அப்படி டீட்டெயிலா நீங்க இந்த சொல்லுல வந்து டீட்டெயிலா போய் மாட்டின்ட்டேன்னா ப்ராப்பரா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. இது ஃபிகரேட்டிவா சொல்றது. அதாவது நீ அஞ்ஞானத்தினால நீ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றத வந்து சர்ப்பதஷ்டா அப்படிங்கிறது, சரியா? அப்போ எங்க இருக்கு, நான் எங்கிட்ட நான் எப்படி இருக்கேனோ நான் சந்தோஷமா இல்லை. எனக்கு அது இருந்தா சந்தோஷம், எனக்கு அது கிடைச்சா சந்தோஷம், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அப்பதான் நான் சந்தோஷம். இதுதான் சம்சாரம். அதுதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டகான்னு சொன்னோம், சம்சார நிவர்த்திய, சரியா? அப்போ இங்க இப்படிப்பட்ட அஞ்ஞானத்தோடைய ஔஷதம் என்ன, ஆன்டிவெனம் என்ன, என்ன ஆன்டிவெனம், விஷம், விஷத்துக்கு என்னது ஆன்டிவெனம், கரெக்டா? சில பேர் அதை வச்சுட்டு பாம்பு கிட்ட வேலை பண்றவளாம் இருக்கா தெரியுமா, எல்லா விதமான பாம்பு கடியோட விஷம்லாம் அவளுக்கு, அவளுக்குள்ள ஆல்ரெடி அவளே ஒரு பாம்பா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அதனால என்ன பாம்பு கடிச்சாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகாது, ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஆன்டி வெனம் அவள்கிட்ட இருக்கும், சரியா? இங்க இந்த அஞ்ஞானத்துக்கு எது ஆன்டி வெனமா அப்படின்னா பிரம்ம ஜான ஔஷதம், சரியா? எது எது பிரம்ம ஜானம், அகம் பூர்ணஹா அமன் அகம் ஆனந்த ஸ்வரூபா, நான் ஆனந்த ஸ்வரூபன், நான் அந்த சேத்தன வஸ்து, தேச காலத்துக்கு உட்பட்டவன் அல்ல. அப்படி அந்த ஔஷதம் இல்லாமல், அந்த பிரம்ம ஞானமானது இல்லாமல், கிமு கர்மணா, கிமு வேதைச்ச, கிமு சாஸ்திரைச்ச, கிமு மந்திரைச்ச, அந்த பிரம்ம ஞானம்ங்கிற ஔஷதம் இல்லாமல், எவ்வளோ நீ வேதத்தை படித்தாலும், எவ்வளோ நீ பாராயணம் பண்ணாலும், எவ்வளோ நீ வந்து யஜ்ய யாகம் பூஜையெல்லாம் பண்ணாலும், என்ன எவ்வளோதான் நீ பாண்டித்யம் அடைஞ்சாலும், எவ்வளோதான் நீ வந்து அதை வந்து நல்ல இன்டலெக்சுவலாக நல்ல மனப்பாடம் பண்ணாலும், எல்லா மந்திரத்தையும் நீ ஒப்பிச்சாலும், எல்லா மந்திரத்தையும் நீ தெரிஞ்சின்றாலும், இது எல்லாம் எப்படிப்பா அஞ்ஞானத்துக்கு ஔஷதமாகும்? அகெயின் திரும்பி புரிஞ்சுக்கணும், இந்த பூஜை பாராயணம் புனஸ்காரம் எல்லாம் நாட் யூஸ்லெஸ், 100% யூஸ்ஃபுல். என்ன ஆனா எங்க எது மட்டும் யூஸ்ஃபுல், உன்னுடைய சித்த சுத்தி மட்டும் யூஸ்ஃபுல், அஜ்ஞான நிவர்த்திய பண்ணாது. அஜ்ஞான நிவர்த்தி பிரம்ம ஜானம், அஜ்ஞானம்ங்கிற வியாதிக்கு பிரம்ம ஜானம்ங்கிற ஔஷதம் மட்டும்தான். பிரம்ம ஜானம்னா என்ன ஜானம், ஓ பிரம்மா, பிரம்மாஜி பத்தி தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. பிரம்மம்னா அகம், நான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு, ஃபைனலா அதை கன்க்ளூட் ஆகும். இங்க பிரம்மன்னா பரமாத்மாவை குறிக்கிறது, அந்த பரமாத்மாவை முழுமையா யார் அந்த ஈஸ்வரன் 100% தெரிஞ்சுடுத்துன்னா அஞ்ஞான நிவர்த்தி ஆகும், அதனாலேயே உனக்கு மோக்ஷம், அதனாலேயே உனக்கு முக்தி அப்படின்னு இங்க கன்க்ளூட் பண்ற. ஃபர்தரா என்ன, இதே விஷயத்தை எப்படி வந்து என்னுடைய விஷயமாக்கணும், அபரோக்ஷ ஞானத்தை பத்தி கண்டினியூஸா இனிமே சொல்ல போறது அது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.